வணக்கம் நண்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் நம்ம சேனலுக்கு இன்றைக்கி வரவேற்பதில் ரொம்ப மகிழ்ச்சி நண்பர்களே. இன்றைக்கி பதிவில் ஒரு சூப்பரான ஒரு திருத்தலத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ரொம்பவும் அதிசயமாக இருந்துச்சு அந்த திருத்தலம். அந்த திருத்தலத்தை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதாவது அங்கே இருக்கக்கூடிய பிரத்யங்கார தேவி அவங்கள தான் நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம். இந்த ஆலயம் வந்து பிரத்யங்கார தேவி ஆலயம், நம்ம போயிட்டுருக்க ஆலயம் பேர். எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரக்கோணம் மட்டும் வேலூர் மாவட்டத்தில் இருக்குது. பல்லூர் அப்படின்ற ஒரு ஊரில் தான் பிறகு இருக்குது. இந்த கோவிலை பற்றி திடீர்னு தான் நம்ம கேள்விப்பட்டோம். சரி, அந்த கோவிலை போய் ஒரு தடவை வச்சா போய் வழிபடலாம் அப்படின்னு பார்க்குறதுக்காக போயிட்டுருந்தோம். போகும்போது பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த சிலை முதல்ல எத்தனை அடின்னு நமக்கு தெரியாது. நம்ம வண்டியில் போயிட்டுருக்கும் போதே அங்கேருந்து நம்ம எடுத்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 108 அடி உள்ளது நண்பர்களே. கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி இருந்தே நம்மளால் அந்த சிலையை பார்க்க முடியுது. மிகவும் அழகாக அற்புதமாக அந்த சிலையை அவர்கள் வடிவமைத்துள்ளார்கள். அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா, அந்த கோவிலில் வந்து நிறைய இன்னும் விசேஷமான நிறைய விசேஷங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாகவே. அந்த கோவிலில் இருக்கக்கூடிய என்னென்ன சாமி இருக்குது, அதில் இருக்கக்கூடிய சூட்சமங்கள், அதை பற்றி, அந்த கோவில் பற்றி அந்த கோவிலுடைய அறங்காவலர் திரு மணி ஐயா, எம்கே மணி ஐயா அவர்களும் அந்த நம்ம வீடியோவில் பேசியிருக்காரு. இது ரொம்ப விசேஷமான கோவில். இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சக்தியூட்டப்பட்டிருக்கு. அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த 108ன்ற கணக்கு என்னன்னு நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள், 7 கிழமைகள், 7 நவகிரகங்கள், அப்புறம் இந்த 7 கிழமை ராகுக்கு சேர்த்து நவகிரகங்கள், இது எல்லாமே சேர்த்து ஒரு கலவையாக வந்து விஷயங்கள் சேர்த்து தான் 108. அந்த 108 என்னன்றது நீங்கள் கோவில் போனால் உணர்ந்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இடம் கோவில் வந்து பார்த்திங்கன்னா, சுற்றி 108 விக்கிரகங்கள் வந்து பதிக்கப்பட்டிருக்கு. இது என்னென்ன விக்கிரகங்கள் பதிக்கப்பட்டிருக்கு, சித்தர்கள் அவர்கள் எல்லாருமே அதில் இருக்காங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கான தெய்வத்தை நீங்கள் இங்கே போய் வழிபட முடியும். உங்கள் ராசிக்கான தெய்வத்தை நீங்கள் போய் இங்கே வழிபட முடியும். அதே போல் உங்களுக்கு பிடிச்ச சித்தரை போய் நீங்கள் இங்கே வந்து வழிபட முடியும். இந்த 108 சித்தர்கள், இந்த 108 விக்கிரகங்களும் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 108 அடி அம்மனுடைய திருவடியுடைய கீழே வந்து பார்த்திங்கன்னா இதை அமைச்சிருக்காங்க, வடிவமைச்சிருக்காங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, ஒரு இதை சுற்றி 108 எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமுக்கு வெளியில் தான் இதை வச்சுருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட அந்த அம்மனுடைய சிலைக்கு கீழே தான் இது எல்லாமே இருக்குது. இந்த ரூம்குள்ளே போய் நீங்கள் உட்காந்து தியானம் பண்ண முடியுது. அப்படி இங்கே தியானம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, இந்த கதவு தான் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கதவு உள்ளே போய் நீங்கள் தியானம் பண்ணலாம். அற்புதமான ஒரு ஃபீல், வைப்ரேஷன் கிடைக்குது. உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பில்லி சூன்யம் யாராச்சும் வச்சுருந்தாங்க, கெட்ட சக்திகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது, வீட்டில் வந்து சகல பிரச்சனைகள் இருக்குது, இதுக்கு எல்லாமே தீர்வு வந்து பார்த்திங்கன்னா, அவங்க எல்லாருக்குமே தெரியும், வாராகி வழிபாடு, பிரத்யங்கார தேவி வழிபாடு, காளி வழிபாடு ரொம்பவும் இமீடியட்டாக பலன் கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு திருத்தலம் தான் இந்த கோவில். எதிர்பார்க்காத விதமாக நம்ம அந்த கோவிலுக்கு போக முடிஞ்சது. ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு சாமியாக இருக்காங்க. நிறைய பேர் அங்கே நம்ம சந்தித்தவங்க எல்லாருமே சொன்னாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது உங்கள் நண்பர்களுக்காக, நான் வந்து அவங்கக்கிட்ட ஸ்பெஷலாக கேட்டு அந்த அம்மனை வந்து வழிபாடு எடுக்கிறதுக்காக வீடியோ கேட்டு அதுக்கப்புறம் எடுத்திருக்கேன். பாருங்கள், இப்போ இவங்க தான் வந்து பிரத்யங்கார தேவி, மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அம்மன். உங்களுக்கு இருக்கக்கூடிய சகல தடைகளும், வாழ்க்கைகளில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளும் நிவர்த்தி ஆகுது. இங்கே வந்து விசேஷமான சில நாட்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து நம்ம கோவிலோட நிர்வாகி ஐயா அவர்கள் வந்து விளக்கியிருக்காரு. வரப்போ ஒரு வீடியோ அதில் பார்ப்பீங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்து நமக்கு வந்து நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரசாதம் கொடுக்கப்பட்டது. அதை வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து தெளிக்கும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் வெளியேறுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த கோவிலில் போய் வழிபடுற எல்லாருக்குமே இது நடக்குது. ரொம்பவும் பாதிக்கப்படுறவங்க, பாதிக்கப்பட்டில் இருக்கவங்க இந்த கோவிலுக்கு ஒரு முறை போய் நீங்கள் வழிபடும் போது உண்மையில் வாழ்க்கையில் நல்ல அற்புத மாற்றங்கள் நிகழ்ந்து அப்படின்றது அங்கே வந்தவங்களுக்கு முடிவு தெரிஞ்சுது. நம்ம போகும்போது அங்கே பூஜைகள்லாம் முடிந்து, ஹோமங்கள்லாம் முடிந்து, மிகவும் ஒரு அமைதியான சூழ்நிலை இருந்தது. அதனால் நம்ம வீடியோ எடுக்க முடிஞ்சது. உண்மையிலே நேற்று வந்து ஒரு பிளஸ்ஸிங்கான டே. இதை பார்த்துட்ருக்க அன்பர்கள், உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தாலோ, கோவிலில் வந்து நிறைய ஆலய பணிகள் நடந்துகிட்ருக்கு. உங்களால் முடிஞ்ச எந்த இதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த கோவிலுக்கு உதவலாம். நன்றி. இன்னும் டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.
கிருஷ்ணகிராஜிலேருந்து கன்னியம்மையான கோவிலர் கோயில், கன்னியம்மன் கோயிலில் நிறுவனம். அது காஞ்சிபுரம் ராஜாசாமி அவர் தலைமையில் தான் கும்பாபிஷேகம் பண்ணி நடத்தினோம். அந்த கிருஷ்ணகிராவுக்கு என்னென்ன பண்ணணும்னு கேட்டப்போ, மாதம் மாதம் அமாவாசை அன்றைக்கி மிளகாய் யாகம் பண்ணோம் நாங்கள். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதம் பண்ணுவோம். முதல்ல 50 பேர் வந்தோம், அப்புறம் 100 ஆச்சு, அப்புறம் 200 ஆச்சு, அப்படி அப்படி கூடியமே வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த இடம் 10,000 தேடி ஒரே மண்டபம் கட்டி அதில் யாக ஒன்றம் கட்டி அதில் நடத்தின்னு வந்தோம். அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே ஒரு 15-16 வருஷமாக திருவண்ணாமலை கிரிவலம் போயின்னு வரேன். போசலை பார்ப்பேன். அந்த மாம்பட்டின்ற ஒரு இடத்துல முத்துமாரியம்மன் சொல்லியிருந்தேன், 81 அடி உயர்த்திருக்குது. சரி, போய் பார்க்கலான்ட்டு நான் அதை போய் பார்த்த பிறகு என் மனசில் தோணி போச்சு, இது மாதிரி நம்ம ஒரு சிலையை கட்டணுன்ட்டு. அதுக்கப்புறம் வந்தேன், அதுக்குண்டான ஆளுங்களாம் ஏற்பாடு பண்ணி ஒரு சிலையை கட்ட யோசனை பண்ணேன். அந்த சிலையை கட்டி 2016 108 அடி உயரத்தில் சிலையை கட்டி ஒரு கும்பாபிஷேகத்தை சிறப்பான முறையில் பண்ணோம். அதே சிலையாண்டி அம்மனை ஸ்தாபிதம் பண்ணிட்டோம். முதல்ல கன்னியம்மன் கோயிலில் இந்த அம்மா வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் இந்த அம்மாவை தனி கோயில் ஆகிட்டு இந்த அம்மா இந்த இடத்துல சண்டி துர்கான்னு ஒன்று வச்சுட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மனசுக்கு அறகுறையாக கொஞ்சம் கும்பாபிஷேகம் பண்ணேன், வேலை முடியாத ஏழை அருகே இருப்பதுனால சரின்ட்டு ரெண்டாவது அந்த வேலையை வேலையெல்லாம் நிவர்த்தி பண்ணிவிட்டு 27 நட்சத்திரம் 12 ராசி 9 கிரகம் 8 திக்கு 18 சித்திர ப்ளஸ் 34 முக்கியமான சிலைகளை வைக்கணும்னு ஒரு மனசில் முடிவு பண்ணேன். அதுவும் உயிரோட்ட சிலையாக இருக்கணுன்ற ஒரு எண்ணத்தை வச்சு ஏற்பாடு பண்ணேன். அந்த கோவில் சுற்றி இருக்கிறது. ஆமாம். அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த சபரியாண்ட போய் இது மாதிரி ஆர்டர் கொடுத்தோம். இது அந்த 108 அடி உயர சிலையை கட்டுறதெல்லாம் யாருடைய பைசாவும் கிடையாது, நம்முடைய ஓன் ஃபண்ட்ஸ் தான். 13 ஏக்கர் நிலத்தை விட்டு தான் அதை கட்டினேன். காங்கிரஸ் ஒரு வீட்டையும் விட்டு கட்டினேன். அதுக்கப்புறம் இது மட்டும் 108 சிலைக்கும் 10,000 ரூபா யார் பெறாங்களோ அவங்க பேர ஒரு கல்வெட்டில் பதிவு பண்ணிடுறேன் அப்படின்ட்டு, எந்த செலவுமோ அந்த 108 சிலையில் எந்த செலவுன்னு வச்சுக்கணும் முடிவு பண்ணோம். அவங்கவுங்களும் நட்சத்திரங்கார் நட்சத்திரம் வச்சுக்கோங்க, ராசிக்கார ராசி வச்சா எந்த சிலை இருக்குது அதுக்கு அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி அந்த 108 பேரில் 107 பேர் டோனரு. ஒன்லி யமன் சிலைக்கு மட்டும் ஆள் கிடையாது, யாரும் எடுக்கலை. அதை ஆலய நிர்வாகமே ஏற்றுக்கிற மாதிரி அதை பண்ணிட்டோம். அதை பண்ணி ஏற்கனவே பண்ண கும்பாபிஷேகத்தோடு இது ரொம்ப ரொம்ப சிறப்பாக பண்ணோம். காஞ்சிபுரத்துலேருந்து தனி பஸ் வந்து, அரப்பாளையம் தனி பஸ் வந்து மேற்கொண்டு அதை முடிச்சிட்ட பிறகு அம்மா நம்ம சும்மா விட்ட மாதிரி இல்லை. ஏற்கனவே அதிலே பேலன்ஸ் நேரம் என்னால் தீரமுல்ல. இருந்தாலும் ராஜகோபுரம் கட்டணுன்ற ஒரு முடிவு வந்துச்சு. அந்த ராஜகோபுரம் பணி நடந்துனே வருது. குடியரசாமி இதுவா அமைச்சர் சிவகுராரு வந்து தான் ஆரம்பித்து விட்டு போனார். பூமி பூஜை போட்டு ஆரம்பித்து விட்டார். சரி சாமி, இப்போது மக்கள் இதை பார்த்துட்டு இவங்க வரணுன்னா எப்படி வரணும்? சரி, இப்போ உங்களுக்கு எதனா நிதி கொடுக்கணும் இல்லை உதவணும் அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பர் கொஞ்சம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஃபோன் நம்பர் எல்லாமே விசிட்டிங் கார்டு கொடுத்துருக்கேன் இல்லையா? சரி சரி, விசிட்டிங் கார்டு கொடுத்துருக்குறோம். அங்கங்கே பேனர் வைக்கிறதுக்கு என் நம்பரை கொடுக்குறோம். சரி சரி சரி, இல்லை இல்லை, நம்ம சேனலில் யூடியூப்பில் பார்க்குறோங்க. ஆ, நான் உங்கள் நம்பர் கொடுங்க, நான் அதில் அப்புறம் போட்டுறேன். 94 86 43 73 16. ஓகே சாமி. மேற்கொண்டு எப்படி சாமி வரணும் அந்த இடத்துக்கு? இந்த கோவில் இருக்க இடம் எங்கே? சென்னை டு காஞ்சிபுரம். எப்படி வந்தாலும் காஞ்சிபுரம் டு அரக்கோணம் சாலை. காஞ்சிபுரத்தில் வந்தாலும் 5 கிலோமீட்டர், அரக்கோணத்தில் வந்தாலும் 5 கிலோமீட்டர். சென்டர் பல்லூர், திருமால்பூர் ரயில் நிலையம். திருமால்பூர் ரயில் நிலையமும் பல்லூரும் ஒரே இடம் தான். ஓகே. ரயில் நிலையம் பேர் தான் திருமால்பூரை கண்டி, ஊர் பல்லூர் தான். சரி சரி. அதனால் அங்கே இறங்கணும்னா அங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் உள்ளே வரணும். வந்தோம்னா அந்த கோயில யாரு கேட்டாலும் சொல்ல போறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா கடி உயரம் சிலைன்னா கண்டிப்பா சொல்லலாம். நாங்களே அப்படி பார்த்தோம் வந்தோம். சரி சார். வாய்ப்பு நல்லா இல்லை, அதோட இல்லாத குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு டாக்டரே இல்லைன்னு சொன்ன முதல்ல குழந்தை பிறந்திருக்கு. ஓகே ஓகே. 30 வயசுக்கு மேலே திருமணம் ஆகாதவங்க நிறைய திருமணம் ஆகிருக்குது. ஒவ்வொரு அமாவாசையும் குறைஞ்சபட்சம் 15 பத்திரிகை 20 பத்திரிகை என்கிட்ட வரும். இது மாதிரி நான் வந்து இந்த கோயிலுக்கு வந்து போனேன், இது மாதிரி எனக்கு திருமணம்லாம் ஆகிப்போச்சு,
நீங்கள் அவசியம் வரணும் அப்படின்ட்டு பத்திரிக்கை நிறைய பேர் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக நம்ம கோயிலை விட்டே வெளியே போக முடியல. ஏட்டு சேட்டு அதாவது வளர்க்குற வேலையிலேருந்து பூஜை வேலையிலேருந்து எல்லாமே நாம் தான் பண்ணிக்கிறோம். இதில் யாரும் பைசாவுக்கு வேலை செய்கிற ஆள் கிடையாது, சொந்த உழைப்பு தான். ஓகே, மேற்கொண்டு நம்ம காசு கொடுத்து பண்ணோம்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதாவது எல்லாமே அப்படி பண்ணி வரோம். ராஜகோபுரம் திருப்பண்ணி அண்ணங்கிறது கூடிய விரைவில் அதையும் முடிச்சிடுவோம். சரி சார், ரொம்ப நன்றி சார். விநாயகர் விருச்சிக ராசிக்கான தெய்வம், தட்சிணாமூர்த்தி அனுஷ நட்சத்திரத்துக்கான தெய்வம், கேட்டை நட்சத்திரத்துக்கான தெய்வம், ஆதிபராசக்தி, மச்சமுனி, கமலமுனி, ரேணுகா பரமேஸ்வரி, மூல நட்சத்திரத்தின் தெய்வம் போராடம், தனுசு ராசி ராகு, நிருதி, உத்திரட்டாதி, மகரம், திருவோணம், அவிட்டம், ஐயப்பன், அங்காள பரமேஸ்வரி, திருமூலர், சுந்தரநாந்தர், ஆஞ்சநேயர், வருணன், சனி, அகத்தியர், போகர், மூகாம்பிகை, கும்பராசி, சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், கேது பகவான், வாயு, மீனராசி, ரேவதி நட்சத்திரம், சரவேஸ்வரர், மாங்காடு காமாட்சி, மேஷராசி, பிரம்மமுனி, அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள், பரணி நட்சத்திரத்தின் தெய்வம், கிருத்திகை, கிருஷ்ணர், ராகவேந்திரர், லட்சுமி நரசிம்மர், திரௌபதி அம்மன், கூர்முனி, இடைக்காட்டு சித்தர், துர்கை அம்மன், ரோகிணி, குரு பகவான், குபேரன், பெருமாள், பொன்னியம்மன், சாய்பாபா, உரோமரிஷி, சித்திரகுப்தர், ரிஷபராசி, மிருகசிருஷம், குன்கன்னர், பைரவர், பச்சையம்மன், நந்தி பகவான், வாசமுனி, வழுக்கரித்தீஸ்வரர், சட்டைமுனி, கங்கையம்மன், சிவபார்வதி, திருவாதிரை நட்சத்திரம், கொங்கனர், புத பகவான், ஈசான்யம், மிதுனம் ராசி, புனப்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயிலிய நட்சத்திரம், அமிர்த கடேசர், அபிராமி, கோரக்கர், மாரியம்மன், கடகம், சூரிய பகவான், இந்திரன், வாராகி நல்லா அலங்காரம் பண்ணியிருக்காங்க, எல்லையம்மன், மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், சுக்கிர பகவான், சிம்மராசி, உத்திர நட்சத்திரம், கன்னிராசி, அக்னி, சந்திரன், அஸ்த நட்சத்திரம், சித்திரை, அங்காரகன், துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம், விசாகம், கைலாசநாதர், அண்ணாமலையார், உண்ணாமலையம்மன், புன்னாக்கீசர், யமன், தெய்வானை, முருகர், வள்ளி. இப்படி 108 தெய்வங்களையும் 108 அடி பிரத்யங்கார தெய்வ சிலையும் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த கோவில் இந்த 108 அடி சிலைக்கு பின்னாடி பக்கம் இருக்கும் இப்போ பார்த்துட்ருக்கிறது, கோவிலுடைய வியூ பார்த்துட்ருக்கீங்க. இது கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய இடம், ரொம்ப பசுமையான ஒரு வயல் நடுவில் கோவில் அமைஞ்சிருக்கு.